ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி வந்து பெங்களூர் இருக்க கவர்மெண்ட் மியூசியம் போக போகிறோம். மியூசியம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி மியூசியம் வந்து மெட்ரோவில் தான் போக போகிறோம். ஸோ இப்போ பயப்பநாளி மெட்ரோ வந்திருக்கோம். நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு கபன் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன் போகணும். கபன் பார்க்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது மியூசியம். பயப்பநாளியிலிருந்து கபன் பார்க்குக்கு மெட்ரோ வந்து 22 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நாம் கபன் பார்க் மெட்ரோ ரீச் ஆயாச்சு. பயப்பநாளி மெட்ரோலேருந்து கபன் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் நடக்கணும். இங்கே தான் கபன் பார்க் இருக்குது. நம்ம ஆல்ரெடி கபன் பார்க் பற்றி வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். எல்லாமே கபன் பார்க்கோட பார்க்கிங் ஏரியா. இன்றைக்கி சாட்டர்டேனால ஃபுல் ரஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கவர்மெண்ட் மியூசியமுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் வந்து அடல்ட்ஸுக்கு 20 ருபீஸ் ஈச். நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா 1877 கட்டியிருக்காங்க. இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வெளியவே கொடுத்துருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. இங்கே தான் டிக்கெட் செக் பண்ணுறாங்க. இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ். ரிசப்ஷன் ஹால்னு இருக்குது. இங்கே இருக்க பிளேஸில் எல்லாமே அகழ்வாராய்ச்சியில் எடுக்கப்பட்ட பொருட்கள் தான் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இங்கே இருக்க இந்த அகழ்வாராய்ச்சி பொருட்கள் எல்லாமே கர்நாடகாவில் வேறு வேறு பிளேஸில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் தான் வச்சுருக்காங்க. பெங்களூரில் இருக்க ஃபேமஸான பிளேசஸோட பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க.
நார்த் என்ட்ரன்ஸ் ஆஃப் திப்பு சுல்தான் பேலஸ். போகிறது ஸ்கல்ச்சர் கேலரி. இந்த மியூசியமில் தான் கன்னட வேர்ட்ஸ் எப்படி டெவலப் ஆச்சுன்னு ஒரு போர்ட் மாதிரி வச்சு அதில் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு லெட்டரும் எப்படி உருவாச்சுன்னு. இந்த ஸ்கல்ப்சர் கேலரியில் இருக்க சிலைகள் எல்லாமே 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டில் வேறு வேறு காலகட்டத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சிலைகள். யமுனா மத்திய பிரதேஷ். இருக்க நிறைய கணபதி சிலை வந்து நாட்டிய கணபதின்னு, விநாயகர் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற போஸ்ட்ல இருக்க மாதிரி தான் நிறைய சிலை பார்க்க முடிஞ்சுது. இருக்க ரெண்டு பிளேஸும் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம மேலே வந்ததும் இங்கே வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இசை கருவிகள்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போது வீட்டில் சின்ன சைஸில் சாமி ரூமில் வச்சுருப்போம் பெல்லு. இப்போ இங்கே எவ்வளோ பெரிய பெல் இருக்குன்னு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து பெயிண்டிங் கேலரி. இங்கே ஃபுல்லாக 18th century 20th century வரைக்கும் வரையப்பட்ட ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்ஸ் தான் இருக்குது. ரீசெண்டாக தான் சாமுண்டீஸ்வரி டெம்பிள் போயிருந்தோம். பெயிண்டிங்கில் பாருங்களே, கிருஷ்ணனோட அவதாரங்களை எல்லாம் இதில் ஒரே பெயிண்டிங்கில் வர மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இந்த சைடு இருக்க எல்லா பெயிண்டிங்ஸுமே மைசூர் ஸ்டைலில் தான் போட்டிருக்கு. ஆப்போசிட் சைடில் எந்த மாதிரி இருக்குன்னு போய் பார்க்கலாம். 64 நாயினாரையும் ஒரே பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காங்க. ஒரு பெயிண்டிங்கும் அது என்ன ஸ்டைலில் வரையப்பட்டிருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா பெயிண்டிங்லேயுமே. இந்த பெயிண்டிங் பாருங்கள், ஒரு வீடு மாதிரி ரூம்குள்ளே இருக்க மாதிரி வரைஞ்சிருக்காங்க. நம்ம முன்ன கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தது பாருங்கள் கீழே இருக்குது. நம்ம எல்லா பெயிண்டிங்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கீழே போகலாம். மியூசியமுக்கு வெளியிலே இது மாதிரி ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருக்காங்க.
நம்ம மியூசியம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சஜஷன் சொல்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.